சரோசா என்ன டீலர் ஸ்கூல் விட்டாச்சா ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சு வரோங்க ஒரு பேச்சுக்கு கேட்டேன் ஆமா இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க வாய்ப்பாடு டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு வேற வேலை இல்ல டீலர் ஒழுங்கா துணி பாத்து கட் பண்ணுங்க तंगी உள்ள மாதிரி ஏன் மூஞ்சி திருப்பிட்டு இருக்க? பதில் சொல்ல. எனக்கு அப்பா சினிமாக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா. இத்தத்தரோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது. அவங்க கூட சேர்ந்து சினிமாக்கு போறார். எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? அவனை ஏன் உரைக்கற? சின்ன பசங்க தான் அவனுக்கு சிநேகமா? கையில கரையில கால் தான் இருக்கறான். அவன் உனக்கு சரி மனுஷனா? இப்ப கூட அவன் கூட தனியா சினிமாக்கு போயிட்டு வரே. இல்ல, எங்க தான் 50 காசு தான் இருந்தது. அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு. मुटा இங்க அம்மா தரவே இல்ல அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போயிடுச்சு ஏய் நீ வெளியில போய் இரு யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தா என்கிட்ட சொல்லு என்ன பைசாவே தரேன் ஆனா நான் திருநதை யார்கிட்டயும் சொல்லிராத சரி வர போலாம் மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கு அப்புறம் வெளிய போகவே இல்லையா இந்த ஜோதிக தத்தியமா சொல்றேன் அதுக்கு அப்புறம் வெளிய போகவே இல்ல வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலைய வச்சு படுத்தேன் நீ வந்ததக்கு அப்புறம் தான் எந்திரிச்ச நினைச்சேன் பணத்தை காணாமேன்னு நினைச்சேன் ஐயோ தத்தியமா எனக்குன்னு தெரியாது டேய் என்னம்மா இந்த அரையாத்து பாத்தியாடா பணத்தை எண்ணி வச்சிருந்தடா 30 ரூபாய் காணாமடா 30 ரூபாய் காணாம ஏடா அழகப்பா நீ தான பொட்டிக்குள்ள இருந்த பணத்தை எடுத்த ஏப்பா விளையாறியா நான் காலையில போனும் இப்பதான் வரேன் நீ தான் மத்தியானத்துல வீட்ல ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு என்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு
அது வந்து வந்து பய பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் குத்தாட்டம். அவன் மேல ஐயா பழி போடுறேன். இப்படியேதாமா தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவரு ஏது காசுங்கிற அண்ணாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருந்தே கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு. மறைக்கிறியா? நல்ல மனசு வேணும்டா. இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போறான்? எதுவுமே புரியறது இல்லப்பா. என்னடா புரியறது இல்ல? ஊரு ஊரா பேரை போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிற என் பேரை புரஞ்சதுக்கு மாட்டின்ட்டியப்பா. கஷ்டப்பட்டு எழுதுறேன்னா உன் பேருக்குப்பா நான் போடணும். இன்னாருடைய மகன் வீரமுத்துக்கு அவனுடைய மகன் அழகப்பண்ண போட வேண்டியதாடா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எதுவும் இருக்கா விட. என்னடா பிறந்த எழுதி கிடைக்கிற அடுத்த நேரம் போட போறியா இல்லையாடா? அடடா எங்க வஞ்சனையா நீ? வேணா டிரையர் திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா? கடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க. நீ பச்சை தண்ணிலே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின ஒருத்தன் தானே? வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க. இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க. பெல்ட்லாம் தப்பிங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே, மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? பரவாயில்லைங்க ஒண்ணு வேணும். சேச்சே, முத முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். டே ஆறுமுகம், காருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வா. ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த 5 ரூபாய்க்கு காணா? நீ எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பொருளாங்க போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல விடுங்க, நான் தரேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா, போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா. அப்படி அவனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காஃபி வேற அழுகுதுங்களா? போடா ஏய் கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க, அப்படியே முழு ரெண்டு வாங்கிக்க. ஏய் நைலான் பட்டன் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா. அது பாருங்க, பையனை அடிக்கடி வெளியேறப்புனா வேலை கட்டு போயிடும். புளோ நூல் வந்தவொடனே தைச்சிடறேன். பாவங்க பையனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க, இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா, சாப்பிடுங்க. எட்டாள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு
அஞ்சு ரெண்டு ரூபா தான் இருக்கு. போதுமா? போதும் போதும். சரிங்க, நான் வரேன். வாங்க. அடிக்கடி வாங்க சார். பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும்தான் தச்சு கொடுப்பேன். அந்த புள்ளங்க எதுக்கடா வந்துட்டு போகுது? தண்ணி எடுக்க வந்துச்சு. ஏண்டா காதல பூச்சி தீர்க்கறேன்னு நினைக்கிறியா? ஏண்டா ஆறு மணிக்கு தண்ணி வர்றதுக்கு அஞ்சு மணிக்கு வீட்டுக்குள்ள என்னடா வேலை? அப்படியே வந்தாலும் பைப்பு வெளியில இருக்கும்போது இங்க உள்ள என்னடா வேலை? வந்து என்னடா வந்து போய் வந்ததான் நான் கேக்குறேன். ஏண்டா அந்த புள்ள ஊட்டிக்கு போறதுக்கு 30 ரூபா பணம் நீ தானே எடுத்து கொடுத்து விட்ட? யார் சொன்னது? யார் சொன்னதா? அந்த புள்ள தம்பி வேற சினிமாவுக்கு போகும்போது எல்லாம் சொல்லி விட்டாண்டா. இரு இரு, நீ ரவு பண்றது ஊரை சுத்துறது எல்லாம் பொம்மா வரவிட்டு சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர். ஏப்பா நீ மாதிரி செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தீல்ல, நான் அம்மாக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டேன்லப்பா. சரி, இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன், பாய் எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும், தெரியுதா? ஆமா, கதவு திறந்து வைக்கிறேன். காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத. ஒரே அடி சாத்திரம் போடா. விடாதீங்க, ரெண்டு போடுங்க. சூழல் காரன் டெய்லர். வாங்க அழகு, உட்காருங்க. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க, பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்ட காலமே, வருஷ கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ, அது சரி. கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே, வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோலோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டல் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம், எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோபிச்சுக்காதீங்க. இதுக்கு போய் கோபிச்சுக்கிறீங்களே, சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது. நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா? நவகரகமா? இது காஜி ஆடுறா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே, பாதி சாப்பிடுறது. இல்ல இல்ல, சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற. ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சார் சொன்னாரு தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னுதான். சார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது? போன தடவை நகராட்சி கலையரங்க ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினாரு ஒரு நாய்க்கிற. அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே சாதாரண விஷயமா? அதுல வேற ரெண்டு டூயிட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க, 200 ரூபாய் தரமாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு. ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. ஐயோ, எனக்கு அதெல்லாம் வர, உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கோ. நம்ம சரவண சாப்பிட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நடிக்க தெரியாது, நடிக்க தெரியாது. என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் எஜமா, பாயம்.
உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரியஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமா? ஆமாங்க. வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேச ஐயா. இன்னார் நாலு ஜாக்கிட்டாவது தைச்சிருப்பேன். நானும் அப்படியே புடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் மகன் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதை பார்த்து நை நை நைனு பேசிட்டு வந்திருக்கியா? சரி விடுங்கய்யா. சும்மா இருங்க தம்பி. வீட்டுல இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அடமான வச்சல என் மகன் நாடகம் ஒத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை வந்து கருத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே தலையை திரிப்புல பாத்துக்காமா. அங்க என்ன தேவத்து நோண்றேன். இதுக்கு முன்னாடி காமெடி எல்லாம் செஞ்சிருக்கேன்லமா? ஓ, எத்தனையோ பிரைஸ் வாங்கியிருக்கேன். சரி இப்ப நில்லு. வாமா கண்ணம்மா. ஆமா, உடனே கண்டுபிடிச்சிரு. ஏய், நான் கண்ணதானே பத்த சொன்னேன். ஆமா சார். போ, அப்படி போ. இந்தா ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஏன் செய்யறாங்க நின்று வேடிக்கை பாரு. நல்லா பாத்துக்கோ கண்ணம்மா. இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல. நான் நல்லா தாங்க நடிச்சேன். அவன் வேர்ல்டு தாங்க இப்படி பண்றான். அட பைத்தியகாரா, அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 75 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி பிடி, அப்பதான் நாலஞ்சு தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, உட்றாத போ. இங்க வா. பாத்துறியல என்ன செஞ்சோம் தெரியுமல்ல? இதே மாதிரி செய்யணும். கொண்டா இங்க நில்லுமா. ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க. இங்க செய்ய பாக்கலாம். என்ன பார்த்து கைகொட்டி வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் குடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். நாய், எங்கடா பூனையாட்டமா நழுவுற? ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா 50 ரூபாய் பணம் கொடுப்பாளோ, அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி கொடுப்பியோ? அழகு கேடா. ஏண்டா 6000 நூலு நூத்தி சம்பாதித்த காசு நினைச்சாது? தெரியாம ஒரு தடவை தப்ப. நான் தெரியாம தானே செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தைகிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது? என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்டுட்ட? அட, நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. பெத்த அப்பட பார்த்து உடனே எங்க நான் கேட்ட போறனோனு 10 காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ. பெத்த விட்டாதான். நல்ல அப்பாவா, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேயா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய, எதுக்கு நீ தாசா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா, நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, போறவுக்கே நீயும் போகணும். அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா?
சரோசா என்ன டீலர் குப்பை கொட்டுறியா ஆமா டீலர் கட்டு கட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதான் டபுள் செவன் குடிச்சிட்டீங்களே அதுக்கு இல்லைங்க எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க உங்க மூலமா வரப்போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு இவ்வளவு பெருசா சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர் நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே ஆமா 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 ஓஹோ நானா எலி ஏன்டா எட்டு முளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது சரோசா இன்னைக்கு ஸ்கூல் லீவா ஆமா டெய்லர் சரி சரி சார் நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க வெளிய எங்கேயும் சொல்லி கூடாதீங்க அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஒட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ் அப்படி ஒரு லவ் ஏன் சிரிக்கிறீங்க நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும் வேணா நீங்க போறதுக்குள்ள என்னைக்குங்க எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்கிறீங்க சரோசா நாளைக்கு நான் ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போறேன் காலையில 5 மணிக்கே போயிடுவேன் போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன் போயிட்டு வரட்டுமா டெய்லர் சரி சரோசா இப்ப என்ன சொல்றீங்க இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் டெய்லர் ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வரட்டுமா இந்த சமாச்சாரம் வெளிய எங்கேயும் தெரிய வேண்டாம் வாசலோட வாசல் நடக்கிறது காதோட காது வச்சு மாதிரி இருக்கட்டும் வெளிய எங்கேயும் சொல்லி கூடாதீங்க வாங்க கவுண்டர் என்னடா காலையடா வாங்க உட்காருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன பட்டை கிட்ட எல்லாம் பலமா இருக்கு வரத பல வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கொண்டாங்க வாங்க அண்ணே அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரி கோளாலே அடிக்கணும்டா உனப்பா சின்ன பையன் தானே என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவன் ஆமா ஆமா இன்னைக்கு விசாரணை கிளம்பியாச்சு இன்னைக்கு என்ன கோயிலு ஞானிக்கு ஏதா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன் ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதான் முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும் அது எப்படி விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ கடைய திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே எப்ப பார்த்தா அப்படியே சலிச்சுக்கிற ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு வரட்டு எதுக்கு கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தானா செய்யும் நல்லா போங்க வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன் எனக்கு கடங்காரம் தான் வர்றான் பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன் என்னது கடையை மாத்த போறியா அட காலினா கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய புடிச்சிருந்தா மட்டும் வந்துடவா போற பேந்தப்பிரியா அட கண்ணா வராத பொம்பளை கைய புடி மட்டும் வந்துட போற ஏதோ இந்த காலின சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும் பத்து நாள் பொறுத்துங்க கட்டாயமா வாங்கி தரேன் மிச்ச சில்லறை எங்கடா பாட்டில் கொடுத்தா தான் பாக்கி ஒரு ரூபாய் கொடுப்பாங்க அத்தி ஊட்ட மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி கொடுத்துறேன் என்னடே காத்தவராயா அட எங்க அந்த பித்தா அங்கிஸ்தான காணும் டிராயர்லயும் காணும் இருந்தது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அதையும் பறி கொடுத்துட்டியா எவன் திருண்டானோ தெரியல பேசுறா நீ ஒரே அறை காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும் அது கிடைக்காது அது கிடைக்காத ஐயா அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை சோத்திரி எச்ச சோரா இருக்கு ஏன் பொழப்பு இங்க வந்து எவனோ பித்தளாங்கு ஸ்தானம் திருடி இருக்கான் ஏன்டா நீ கடை விட்டுட்டு எங்கடா போன நீயா
நீ பேச மாட்டியே யார யார் குடும்பத்தை அழிக்க தெரியறியோ அறிவு கட்ட தினமா உன்னை எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாள விட்டு சேர்ந்த கதையா இருக்கும் அங்குஸ்தான போட்டுதான பேசுறா நீ பேச மாட்டாங்க செக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு ஏய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி பூனை இளைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல என் பேரு காரண இல்லடா காரண இல்ல குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவு பரவாயில்ல அடிங்கோப்பா ஆழ்வார் புடிங்க அம்மா புடிங்க ஐயா புடிங்க விடாதீங்க அம்மா தண்ணி புடிங்க அம்மா விடாதீங்க போற போய் மடமடன்னு வேலை பாரு டீ குடிக்கிறேன் டீ இங்க டீ என் நேரம்டா இது இந்த மகராசனா போய் குடி ஏன்டா நிக்கிற பதினஞ்சு மணி தானே டீ ஓ நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே இந்தா அங்கேயே மரபான்னு புகை போட்டு வந்துரு இங்க வந்து மூஞ்சிரு ஊதிடாத ஏன் டெய்லர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு அன்னைக்கு தான் உன் மூஞ்சில கப்பு கப்புன்னு புகையை விட்டான் திருப்பி அவனே கூப்பிட்டு வந்து வேலை சேர்த்திருக்கிறீ ஆமா இதெல்லாம் பார்த்தா முடியுமா கால் கழுகுறது அதே கை தான் காசுன்றது அதே கை தான் நோம்பி நாளும் புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சிதான் ஆகணும் வாங்க அழகு நிலம ரொம்ப கவலை கிடம் போல் இருக்கு எதுக்கு ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுங்க ஏயா டெய்லர் பொங்கல் வரப்போது ஒரு கண்ணாடி சோகை செஞ்சு வை பாக்குறதுக்கு நல்லா இருந்தாதான் நாலு பேர் கடைக்கு வருவாங்க வாஸ்தவம் தான் நீ சொல்றது நல்லா இருக்குது செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு அது அதுக்கு குடுப்பில வேணுமல்ல